சமூக நீதிக்கு எதிராக மருத்துவ கல்விக்கு நீட் என்ற நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அத்தேர்வில் தேர்ச்சி பெற இயலாமல் தற்கொலை செய்து கொண்ட தங்கை அனிதாவிற்கு நீதி கேட்டும் நீட் என்கிற மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வை நீக்கக் கோரியும் கடந்த 2017 செப்டம்பர் மாதம் கடும் காவலையும் மீறி நாம் தமிழர் கட்சியினர் சென்னை பெரம்பூரில் தொடர்வண்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வு அன்று அனைத்து செய்தி தொலைக்காட்சிகளிலும் பரபரப்பான நிகழ்வாக ஒளிபரப்பப்பட்டது. நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட காட்சிகள் இங்கு தங்கள் பார்வைக்கு திரையிடப்படுகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வு முடிந்து 2 கடந்த நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தால் அழைப்பாணை அனுப்பப்பட்டது. முதல் கட்ட விசாரணை 2019 நவம்பர் 2 நடைபெறுவதைத் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வாகவேந்தன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டோர் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தனர். முதல்கட்ட விசாரணைக்கு பிறகு வழக்கு வரும் 2019 டிசம்பர் 2 ஒத்திவைக்கப்பட்டது. இந்த போராட்டம் குறித்து நமது செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் தகவல்கள் கேட்கலாம். வணக்கம் தேவா, சொல்லுங்க, நீட் தேர்வு கண்டித்து அங்கு என்ன மாதிரியான போராட்டம் நடைபெற்று வருகிறது? பெரம்பூர் ரயில் நிலையத்தினர் பெரம்பூர் ரயில் நிலையத்திலே தடையை மீறி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களே அவருடைய கோரிக்கையாக இருப்பது அனிதாவின் மரணத்திற்கு நீதி கேட்கவும், மேலும் இந்த நீட் தேர்வு தங்கள் தமிழகத்திற்கு வேண்டாம், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும், இந்த நீட் தேர்வை தாங்கள் கண்டிப்பதாகவும் தெரிவித்து இந்த ரயில் மறியல் போராட்டத்திலே வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருவள்ளூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய ரயிலை மறித்து அவர்கள் இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த ரயிலிலேயே பயணித்து வந்த போராட்டக்காரர்கள் ரயிலிருந்து இறங்கியோட ரயில் முன்பாக அமர்ந்து இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சில நிமிடங்கள் இங்கு ரயில் போக்குவரத்தானது பாதிப்படைந்தது. இங்கு முன்னதாகவே இந்த நாம் தமிழர் கட்சியினர் இங்கு போராட்டத்தில் ஈடுபடுவதாக தந்திருந்த தகவலை அடுத்து 200 மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்தனர். இதனை அடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தற்பொழுது அப்புறப்படுத்தி வருகிறார்கள். அவர்களை கைது செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையிலே காவல்துறையினர் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது இந்த ரயில்வே நடைமேடையிலேயே ஊர்வலமாக நாம் தமிழர் கட்சியினர் நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு முழக்கத்துடன் செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் காணலாம். தொடர்ந்து மாணவி அனிதாவின் மரணத்திற்கு பிறகாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கட்சிகள், மாணவர்கள், அமைப்புகள் என போராட்டத்திலே ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மத்திய அரசை கண்டிக்கும் விதமாகவும், மத்திய அரசு தான் இந்த நீட் தேர்வுக்கு காரணம், மேலும் மத்திய அரசின் இலக்கு அளிக்காதன் காரணமாகவே மாணவி மரணம் அடைந்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டினை கூறி அவர்கள் இங்க இந்த பெரம்பூர் ரயில் நிலையத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கார்கள். அவங்க உங்கள் தகவல்களுக்கு நன்றி தேவா. சார், மருத்துவ கனவை சுமந்து நின்ற மருத்துவ கனவை சுமந்து நின்ற என் தந்தை அனிதாவுக்கு ஏற்பட்ட இந்த இழிநிலைக்கு ஏழை மாணவி அனிதாவிற்கு இந்த நிலை ஏற்பட்டதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் தான் முழுக்க முழுக்க காரணம். இந்த நீட்டு தேர்வுங்கிறது ஒரு நவீன தீண்டாம. இந்த நீட்டு தேர்வு என்பது அரசால் நடத்தப்படுகிற ஒரு இனப்படுகொலை. இந்த நீட்டு தேர்வு என்பது மாநில மத்திய அரசு இணைந்து நடத்த ஒரு ஒடுக்குமுறை. இந்த நீட்டு தேர்வு என்பது தமிழர்களுக்கு ஒரு போர். இதை நாங்கள் நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி அவர்கள் வெற்றி பெற்றோம் சொல்ற இந்த எடப்பாடி அரசு, மோடி அரசு, அவர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மற்றொரு முறை தேர்தலில் நின்று அவர்கள் வெற்றி பெற்று காட்டட்டும், பிறகு நீட்டை கொண்டு வரட்டும். ஐயா கிருஷ்ணசாமி, உங்களுடைய மருத்துவ படிவ திருப்பி தந்துட்டு நீங்க நீட் தேர்வை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க மருத்துவ தொடருங்க. மருத்துவர் கிருஷ்ணசாமியோட மகள், உறவுகள் எல்லாரும் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவருடைய மருத்துவ தொழிலை ராஜினாமா பண்ணிட்டு நீட் தேர்வை எழுதிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நீட்டு தேர்வு எழுதி வாங்கன்னு சொல்றது மிக மிக வெட்கக்கேடான செயல். இந்த மாநில அரசியோ மத்திய அரசியோ நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதை இந்த நீட்டு தீட்ட மத்திய அரசு விளக்குற வரைக்கும் எங்க போராட்டம் தொடரும், ஓயாது.